லாங்குவேஜே டென் வந்து டு ஃபைவ் டியூட்டி மாதிரி அது. 10 மணிக்கு தலைமைச் செயலகத்துக்குள்ள வந்து அந்த முதலமைச்சருங்கிற சட்டையை எடுத்து மாட்டிக்கிட்டா நான் முதலமைச்சர். சாயங்காலம் 5 மணிக்கு கோட்டையை விட்டு வெளியில போயிட்டேன்னா நான் முதலமைச்சர் இல்லை. அதுக்கப்புறம் என்னுடைய பர்சனல் லைஃப் அப்படின்னு, அரசியல் வேறு, சொந்த வாழ்க்கை வேறு அப்படின்னு எல்லாவற்றையும் பிரித்து பார்க்கிற ஒரு மனநிலையும், அதற்கு ஆதரவான ஒரு சூழலும் ஒருவேளை இருக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஆனா அப்படி ஒரு கருத்தை வெளிப்படுத்துற குரல்கள் அதிகமாயிட்டே வருது. எப்படி அதை நீங்க உணர்றீங்களா? ஆமா, இவர் பார்ட் டைம் அரசியல் தான் இருக்கணும். அதுக்கு அவர் கொடுக்குற விளக்கம் பயங்கரமா இருக்கு. அதாவது அதாவது இவங்களுக்கு எல்லாமே பொருளீட்டல்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அதைத்தான் அவங்க தன்னை அறியாம வெளிப்படுத்துறாங்க. அவங்க எல்லாரும் பிசினஸ் மேன்ங்கிறத வெளிப்படுத்துறாங்க. அவங்க சொல்றாங்க பாருங்க, என்கிட்ட தொழில் இருக்கு, என்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட சொத்து இருக்கு, அதனால நான் அரசியலுக்கு வந்திருக்கேன். அப்ப இதனுடைய நோக்கம் என்ன? அன்றாட கட்சிகளுக்கும் அரசியலுக்கும் தொடர்பு இல்லை. நான் என்கிட்ட பணம் இருக்கு, அதனால நான் ஊழல் செய்ய இல்ல இல்ல, மாட்டேன். இது எவ்வளவு தான் ஒன்றும் இல்லாதவர்கள் அரசியலுக்கு வந்தால் அவர்கள் கொள்ளையடிப்பார்கள். ஆமா, அதான் நீங்க அர்த்தம் அதுக்கு. ஏற்கனவே சொத்து இருக்கிறவங்க வந்தா கொள்ளையடிக்க மாட்டோம் அப்படிங்கிறது ஆமா தான் இதுல ஆமா, நமக்கு கிடைக்கிற நீதி போதனை அதுதான். நீதி போதனை. வஉசி மாதிரி சொத்தை இழந்துட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. இவருக்கு சேஃப்டியா சொத்தெல்லாம் 150 கோடி 200 கோடி கிட்ட சேர்த்து வச்சுட்டாராம். அது முறைப்படி உழைத்து சினிமாவில் சம்பாதிச்ச பணமா? சரி, அதற்கு ஓகே. வஉசிக்கு பிறகு கேடிகே தங்கமணி போன்ற இடதுசாரி தலைவர்கள் பலர் வந்து அவர்களுடைய படிப்பை லண்டன்ல முடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு அவர்களுடைய சொந்த சொத்துக்கள் அனைத்தையும் கட்சி கொடுத்துட்டு கட்சி அலுவலகத்துல ஒரு அறையில தங்கி இருந்த வரலாறுகள் எல்லாம் கண்ணு முன்னாடி இருக்குது. அப்படி ஏராளமான கதைகள் இருக்கு. கேடிகே தங்கமணின்னு நான் சொல்றது ஒரு உதாரணம் ஒரு மட்டுமே, உதாரணம். ஏன் ஒரு உதாரணம். பாலு முதல் தூக்கு, சுதந்திர இந்தியாவின் முதல் காங்கிரஸ் போட்ட தூக்கு தண்டை கம்யூனிஸ்ட் பாலு மதுரை உசிலம்பட்டி பக்கம், அவர் வந்து தூக்கு தண்டை அனுபவிக்கும் போது கூட தான் பிள்ளைய கம்யூனிஸ்டா வழங்க, நம்ம கட்சி நம்மள பிள்ளைய பார்த்துக்கும். அதாவது அவங்க கம்யூனிசம் கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறதையும் தன்னுடைய வீடையும் வேறையா பார்க்கல. அவங்க தன்னுடைய அடையாளங்கிறது இந்த கட்சி தானே, அடையாளங்கிறது இந்த கொள்கை தானேன்னு பார்த்து வாழ்ந்தாங்க. அதனால அவங்க அதுக்காக இழக்கிறது, அதுக்காக சிறைக்கு செல்வது, அதனால உயிரே போறத வந்து சரி நம்மளுடைய இயல்பு இதுதானே, நம்ம மூச்சு காத்து இதுதானே நினைச்சாங்க. இன்னைக்கு வந்து அப்படி அரசியல் பேசிய காலகட்டத்தில் இன்னைக்கு நடிகர்கள் வந்து நீங்க சொல்ற மாதிரி 5 மணி வரையும் நான் ஓகே ப்ரொஃபஷனா இருப்பேன், நான் கொள்ளையடிக்க மாட்டேன், ஏன்னா என் 200 கோடி ஆல்ரெடி நான் சேர்த்து வச்சிருக்கேன்னு சொல்லக்கூடிய அளவுக்குனா அப்ப பொது வாழ்க்கைனா என்னன்னே இவங்களுக்கு தெரியல. எந்த அளவுக்கு தெரியலன்னா இதை இவ்வளவு ஓப்பனா மக்கள்கிட்ட சொல்றோமேங்கிற அளவுக்கு கூட தெரியல. நீங்க சொல்ற மாதிரி தங்கமணி போன்றவர்கள், வஉசி போன்றவர்கள் வாழ்ந்த இந்த வரலாறு அவங்களுக்கு எல்லாம் தெரியல. அரசியல் இப்படி பாக்குறாங்க. ஆனா எந்த அரசியல்வாதியும் இப்படி ஓப்பனா பேசுறது கிடையாது. எம்ஜிஆர் சினிமாக்காரரா இருக்கும்போது கூட அரசியல்வாதியா இருந்தார். ஆனா இந்த சினிமா விட்டு அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட முழு நேரம் அரசியல்வாதியா இருக்க மாட்டேங்கிறாங்க. அரசியலை வந்து மக்களுக்கான சேவை அப்படின்னு நினைக்கிறவங்க யாரும் இப்படி சொல்ல முடியாது.